ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் சேனல் அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு இதில் அப்டேட்ஸ் அப்படின்றது ஷோ ஆகாமல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட்ஸ் அப்படின்ற இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் அல்லது மற்றவங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்படி இருக்கிற உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இந்த மாதிரி, அதாவது இந்த அப்டேட் அப்படின்றது ஷோ ஆகாத மாதிரி உங்களால் இந்த மாதிரி பழைய மாதிரியே உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெண்டு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இந்த ரெண்டு ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய இந்த மாதிரி இருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகாமல் இந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த ஒரு சேனலையுமே ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேனல்ஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மாறும். ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு சேனலையுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் இந்த மாதிரியே இருக்கும். ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் இதை பண்ணுறதுக்கு உங்கள்ட்ட ரெண்டு மொபைல் இருக்கணும். உங்கள்ட்ட ரெண்டு மொபைல் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பை வந்து லிங்கட் டிவைஸ் மூலமாக யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், லிங்கட் டிவைஸ் மூலமாக யூஸ் பண்ணுற அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு மூணாவது பாருங்கள், லிங்கட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு ஒரு கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேமராவை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு மொபைலில் எடுத்துக்கோங்க. இன்னொரு மொபைலை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்குறதுக்கு முன்னாடி மூலையில் இருக்கிற இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு வந்து லிங்கட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் பாருங்கள். அது ஃபஸ்ட்டாக இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு வரும். ஸோ இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் அப்படியே இந்த மொபைலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மொபைலை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேட் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது ஷோ ஆகாது. உங்களுடைய பழைய வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள்ட்ட ரெண்டு மொபைல் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அப்டேட் அப்படின்ற அப்டேட்டே ஷோ ஆகாத மாதிரி, அதாவது சேனல் அப்டேட்டே ஷோ ஆகாத மாதிரி இந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த அப்டேட் அப்படின்ற அப்டேட் வந்து பிடிக்காதவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்கள்ட்ட ரெண்டு டிவைஸ் இருக்கும் வேணா, ரெண்டு மொபைல் இருக்கும் வேணா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேனலையுமே ஃபாலோ பண்ணாமல் இருங்க. அப்படி இருந்தாலே போதும், உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த மாதிரி ஷோ ஆகும். பட் அந்த அப்டேட்ஸ் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு இந்த அப்டேட்டை ஓகே அப்படின்றவங்க வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.